ஹலோ ஆண்டோட வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி வெளிப்போடும் உற்சாகத்தோடும் கர்த்தருடைய வார்த்தை இன்றை காலையில் கேட்கலாம் கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வசனங்களை நாம் பார்க்க போகிறோம் லூக்கா இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வசனங்கள் அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதர்சிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் இருபத்தி ஆறாம் வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன் கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் அப்படியே ஒரு நிமிடம் ஆண்டருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம் என்று ஆண்டபரணிந்தார் கால்கள் யாவும் போற்றிடும் அந்த ஏபே ஆண்டவ பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து கால்கள் யாவும் முடங்கும் நாற்றிடும் கரங்களை உயர்த்தி பாடுவோம் ஏ சுபே Oh வாசம் பண்ணுவதற்காய் நன்றி எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதற்காக நன்றி இன்றைக்கும் வல்லமையை நாங்கள் அனுபவிக்க நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆண்டவருடைய கிருபையினாலே கடந்த வெள்ளிக்கிழமை அன்று இதே வேத பகுதியிலிருந்து நான் ஆண்டோருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கத்திற்கிருபை செய்தார் நான் நினைக்கிறேன் நம்முடைய இயேசு கிறிஸ்து அந்த எம்மாவூ சீஷர்களை அவருடைய கிராமத்திற்கு போகும் வழியிலே இயேசு சந்தித்த போது ஆண்டவர் அவர்களோடு பேசும் பொழுது ஒன்று வெளிப்படுகிறது என்னவென்றால் இயேசு மீண்டும் உயிரோடு எழும்புவா என்பதை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை இயேசு மீண்டும் உயிரோடு வருவார் என்று அவர்கள் நம்பவும் இல்லை ஆகவேதான் அவர்கள் கலக்கத்தோடு துக்கத்தோடு அந்த பாதையில அவங்க நடந்து சென்றத பார்க்குறோம் அவங்க என்ன நினைத்தாங்கன்னு மறித்தார் அப்படின்ற செய்தி தான் இயேசுனுடைய முடிவு அப்படின்றத அவங்க நிர்ணயம் பண்ணிட்டாங்க இனிமே இயேசு என்ன பண்ண மாட்டாரு உயிரோடு எழும்ப மாட்டார் அப்படின்னு அவங்க நம்பிட்டு அவங்க போகிறது நீங்க பார்க்கலாம் அப்போ உயிரோடு எழும்ப மாட்டார்னு அவங்க நினைச்சதுனால அவர் மேல அவங்க வச்சிருந்தாங்க பாருங்க நம்பிக்கையும் அதோட உடஞ்சி போயிடுச்சு அவங்களுக்கு இயேசு மறிச்சு போயிட்டாரு அவர் கொடுக்கவிருந்த மீட்பும் என்ன ஆயிடுச்சு முடிஞ்சு போச்சு இனி நமக்கு என்ன இல்லை நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு கட்டிட்டாங்க ஆனால் அவர்களுக்கு ரெண்டு காரியங்களை செய்தார் பாருங்க இருபத்தி ஆறாம் பாருங்க பாடுபடணும் ஆண்டவர் பழையற்பாட்டு தீர்க்கு தரிசிகள் ரெண்டாவது இன்னொன்னு விவரிக்கிறார் அதே வசனம் திரும்ப பாருங்க தமது மகிமையில் என்ன செய்யணும் பிரவேசிக்கவும் வேண்டியது இல்லையா மகிமையில் பிரவேசிப்பது என்பது இயேசு உயிரோடு எழும்பி பரத்திற்கேறி பிதாவினுடைய வலது பரிசத்தில் என்ன பண்ண போகிறாரு உட்கார போகிறாரு சகலமும் அவருடைய ஆளுகை கீழே வரப்போகிறது அப்படின்றத இயேசு விவரிக்க வேண்டியதா இருந்தது ஆனா நல்ல கவனிங்க இந்த உயிர்த்தெழுதலின் செய்திய இப்பதான் முதல் முறை ஆண்டவர் எம்மா உசீஷர்கள்ட்ட பேசல பல முறை ஆண்டவர் தன்னுடைய உயிரோடு இருந்த நாட்களிலேயே தன் மதிக்க போவதையும் தன் உயிரோடு எழும்ப போவதையும் ஆண்டவர் பல முறை ஆண்டவர் தன்னுடைய போதனைகளில் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி வந்தார் ஆம் சில வேலைகளில் பார்த்தீங்கன்னா குறைந்தது ரெண்டு காரியம் காட்டுறேன் இயேசு வெளியரங்கமா அவங்களுக்கு உடனே விளங்குறபடி ஆண்டவர் பேசலன்றது உண்மைதான் அதற்கு ஒரு ரெண்டு மூணு உதாரணங்களை காட்டுறேன் நீங்கள் யோபானுக்கு எழுதுன சுவிசேஷம் சாரி யோவான் எழுதுன சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரத்தின் பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டு வசனங்களை வாசித்தால் அங்கே யூதர்கள் இயேசுவினிடத்திலே ஒரு அடையாளம் கேட்கிறாங்க எங்களுக்கு ஒரு அடையாளம் காண்பியும் உடனே இயேசு சொல்லுகிறாரு இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் மூன்று நாளைக்குள்ளே அதை எழுப்புவேன் சொல்றாரு உடனே யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட நாற்பத்தி ஆறு வருஷம் சென்றது நீர் எதை மூன்று நாட்களுக்குள்ளே எழுப்புவீரோ என்று கேட்டாங்க ஆனால் இருபத்தி ஓராம் வசனம் சொல்கிறது அவரோ அவங்க பார்த்துட்டு இருந்த ஆலயத்தை பத்தி பேசல எதை பத்தி பேசினாரு தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார் இருபத்தி ரெண்டாம் வசனம் அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு அவருடைய சீசர்கள் என்ன செய்தாங்க நினைவு கூர்ந்தார்கள் வேத வாக்கியத்தையும் இயேசுன்னா வாக்கியத்தையும் விஸ்வமாசித்தார்கள் அப்போ அவங்களுக்கு இயேசு அதை சொல்லும் போது இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்க மூன்று நாள் எழுப்பி கட்டுவேன்னா என்ன அவங்களுக்கு ஒண்ணுமே என்ன பண்ணல புரியல இது என்ன இது தேவாலயத்தை இடிக்கிறது நாங்க நாற்பத்தி ஆறு வருஷமாக கட்டணும் நீங்க எப்படி மூணு நாள்ல கட்டுவீங்க அப்போ அவர் சொன்ன செய்தி என்பது ஒரு மறைமுகமான செய்தியா இருந்துச்சு யூதர்கள்கிட்ட ஆனா அதே வேலையில நீங்க மத்தியோ பன்னிரெண்டாம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால் அங்கே வேத பாரகர் பரிசேயர் இயேசுவின் இடத்துல ஒரு அடையாளம் கேட்டாங்க உங்களை நம்பருக்கு எங்களுக்கு ஒரு அடையாளம் காட்டுங்க உடனே அவங்க மத்தையோ பத்த பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாற்பது வாசித்தால் இயேசு சொல்லுகிறாரு இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளத்தை தேடுறாங்க ஆனாலும் யோனா தீர்க்கதர்சியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு என்ன பண்ணப்படாது கொடுக்கப்படாதுன்னு சொல்லிட்டு நாற்பதாம் சொல்றாரு யோனா இரவும் பகலும் மூன்று நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் மூன்று நாள் பூமியின் இருதயத்திலே யோனா அந்த மீனின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தது போலதான் இயேசு வரப்போறார் வெளியே ஆனா இத ஒரு மறைமுகமான செய்திய சொன்னார் இதுவும் அவங்களுக்கு என்ன பண்ணல புரியல என்ன இவர் சொல்றாருன்றதே விளங்கல ஆகவேதான் நீங்கள் இன்னொரு முறை நீங்கள் பார்ப்பீர்களானால் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் முதல் இருபத்தி ரெண்டு வசனத்துல படுத்தினா இப்ப சீஷர்கள்ட்ட பேசுறாரு தன்னுடைய உயிர்த்தெழுதலை பற்றி இப்ப இயேசு மறைவாக ஆண்டவர் சூசகமாக அப்படிலாம் பேசல வெளியரங்கமாக சொல்றார் நான் உயிரோடு எழும்புவேன் இங்க பாருங்க பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் பாருங்க அது முதல் இயேசு தாம் எர்சலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார் இருபத்தி ரெண்டாம் வசனம் இவர் சொல்றாரு நான் உயிர் உயிரோடு எழும்ப போறேன் மூன்றாம் நாள் சொன்ன இருபத்தி ரெண்டாம் வசனத்துல அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை என்ன செய்தான் நான் இந்த வசனத்தை பலமுறை படிச்சிருக்கேன் ஆனா இந்த தியானத்துக்காக நான் எடுத்து இதை படித்து கத்திர இந்த வசனத்தை எனக்கு காண்பித்த போல ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு நம்ம பொதுவா ஏசு படப்போகிற பாடுகளை பற்றி ஏசு ஒன்னொடனே பேதுரு கடிந்து கொண்டான்னு நினைக்கிறோம் ஆனால் இங்கே ஏசு பாடை பற்றி மாத்திரம் பேசலை மூன்றாம் நாள் என்ன பண்ண போகிறேன் உயிரோடு எலும்பு பண்ணுறேன் எழு போகிறேன்னா பேதுரு தனியாக கூப்பிட்டு போய் இதெல்லாம் அவங்க என்ன செய்யக்கூடாது நடக்கக்கூடாது ஆண்டவர் அப்படின்னு கூப்பிட்டு திட்டினானா அப்போ நான் யோசித்தேன் உயிரோடு எலும்ப போகிறேன்னு சொன்னதை கேட்டு அவன் கைத்தட்டி ஆர்ப்பரிச்சிருக்க வேண்டாமா அப்படியே ஆண்டவர் அப்போ நாங்கள்லாம் வெயிட் பண்ணுறோம் நீங்கள் போய் செத்துட்டு என்ன பண்ணுங்க உயிரோடு எலும்பி வாங்கன்னு தானே சொல்லியிருக்கணும் அவன் ஆனால் தனியாக கூட்டு போய் என்ன செய்தான் கடிந்து கொண்டான் அப்போ நான் யோசித்தேன் ஏன் அவன் ஏசு வந்து உயிரோடு எழும்புவேன்னு சொன்னதை ஏன் கடிந்து கொண்டான்னு ரெண்டு காரணங்கள் ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் ஒன்று இவர் என்ன சொல்கிறாருன்னு அவனுக்கு முழுசாக புரியலை ஏன்னா அவன் எல்லாரும் சாவாங்க உயிரோடு எழும்புறதெல்லாம் அது கடைசி நாளில் ஞாயிற்றுப்பண்டைக்கு தான் நடக்கும்னு யூதர்கள் பிலீவ் பண்ணாங்க மார்த்தால தானே இயேசு விட்ட சொன்னேன் உன்னுடைய சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான்னு ஒன்று கடைசி நாளில் அவன் உயிர் எழுந்துடும் எங்களுக்கு தெரியும் அப்போ அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா எழுந்திருப்பேன்னு மூன்றாம் நாள் கூட ஒரு வேறு ஏதோ ஒன்று புதுசாக ஒரு அர்த்தத்தில் சொல்கிறார் போலகுது இது மூன்றாம் நாள்னா மூன்றாம் யுகமாக மூவாயிரம் வருஷமா அவனுக்கு அவனுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும் இவனுக்கு சரியாக வழங்காததுனால இங்கே பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு ஏசுவை கடிஞ்சு கொள்றான் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது அல்லது நான் யோசித்தேன் இன்னொரு ரெண்டாவது காரணம் இருந்திருக்கும் அவனுக்கு ஒரு பயம் வந்திருக்கும் சரி ஒருத்தர் சாகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லாரும் சாகதான் போகிறோம் ஒருவேளை உயிரோடு எலும்பாமு போயிட்டா நமக்கு இந்த வம்பு தேவையா எதுக்கு இவனுங்க கையில் மாட்டணும் எதுக்கு இவனுங்களால் சாகணும் ஏதோ உயிரோடு இருந்துட்டு நாட்டை காப்பாற்றி மக்களை காப்பாற்றி ஏதோ நல்ல வேலையை செஞ்சுட்டு போகிறத விட்டுட்டு இவர் கையில் மாட்டுவேன் அவன் கையில் மாட்டுவேன் அவங்க கோலை பண்ணுவாங்க இதெல்லாம் நமக்கு தேவையா ஆண்டவரே எலும்பி எழும்பி போகாமல் போயிட்டால் நாங்கெல்லாம் எங்க போறது இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்காதீங்க ஒருவேளை அப்படிதான் சொன்னானோன்னு எனக்கு தெரியல தான் பைபிள் இருக்கா பசங்க கேட்காதீங்க இதெல்லாம் ஏன் கற்பனை ஏன்னா இயேசு மூன்றாம் நாள் உயிரோடு எழும்புவேன்னு சொன்னது அவனுக்கு நல்ல செய்தியா படல ஏன்னா அவன் நம்பலைன்னு நினைக்கிறேன் அல்லது இது தேவையில்லாத பம்பு நடக்காம போயிட்டா என்ன இருக்குமோ அப்படின்னு சந்தே ஏன்னா இவன் ரொம்ப சந்தேகப்படுறான் இவன் வேற அதனால இவனுக்கு இந்த சந்தேகம் வந்துருச்சோன்னு நான் நம்புறேன் ஆனா இயேசு பாருங்க இதோட நிக்கலை திரும்ப முதல் இருபத்தி மூன்று அவர்கள் கலிலேயாவில் சஞ்சரிக்கும் போது அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் ஆகிலும் சத்தமா சொல்லுங்க மூன்றாம் நாளில் என்ன செய்வார் உயிர் தெழுந்திருப்பார் என்றார் அடுத்த வார்த்தை சொல்லுது அவர்கள் என்ன செய்தாங்க மிகுந்த கொஞ்சம் அது கற்பனை பண்ணி பாருங்களேன் இன்னைக்கு யாராவது ஒரு பெரிய தீர்க்கதரிசி நான் தான் தேவகுமார்னு சொல்றாரு அவர் இந்த அறிவிப்பை கொடுத்தாருன்னா அவரை நம்புனாங்கன்னா துக்கப்படுவாங்களா நிச்சயமா இதை நோட்டீஸ் போட்டு ரெடியாக வச்சிருப்பாங்க ஆண்டு வரையும் நீங்க சாகிறது பிரச்சனை இல்லை நீங்க சத்துருங்க நாங்கள் மூணு நாள் எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிடறோம் உங்களை நாங்கள் என்ன பண்ணுவோம் வரவேற்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்கோம் நீங்க சேர்த்துட்டு மூ மூன்றாம் நாள் பத்திரமா என்ன பண்ணுங்க திரும்ப வந்துருக்கனால எல்லாத்தையும் போய் தைரியமாக சொல்லிட்டு வந்திருப்போம் இங்கே பாருங்கள் அவர் சாவார் ஆனால் மூணாம் நாள் என்ன பண்ணிடுவார் உயிரோடு எழுந்திருப்பா அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுவோம் பெரிய கூட்டத்தை சேர்த்துருவோம் சேப்பமாக சேர்க்க மாட்டோமா சில வழியில் சில பேர் பாருங்க கொஞ்சம் ஆர்வம் மிகுதியில் என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு சம்பவம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு பேர் வேறு இடங்களில் மறிச்சு போனாங்க ஆனால் அவங்க குடும்பத்தார் அவர்களுக்கமாக நெருங்கிய ஊழியர்கள்லாம் சேர்ந்து என்ன சொன்னாங்கன்னா கவலையப்படாதீங்க அவர் உயிரோடு வருவார் நாங்கள் அவருக்கா ஜெபிக்கிறோம் அவர் திரும்ப வருவார்னு அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்துட்டாங்க அப்படி உற்சாகமாக இரவு பகலாக ஜோம் பண்ணாங்க எனக்கு ஒரு சம்பவம் தெரியும் அந்த மனிதன் இறந்து போன பிறகு கீழ்ப்பாக்க செமற்றி கொண்டு போயிட்டாங்க பாடியை வீட்டில் இருந்து மூணு நாளாக அவருடைய பேரை சொல்லி எழுந்துரு எழுந்துரு எழுந்துருன்னு ஒரே ஆர்ப்பாட்டம் வீட்டில் உயிரோடு எழும்புன்னு சொல்லி ஆனால் அவர் எழும்பலை அதுக்கப்புறமா கல்ற தோட்டத்தை கொண்டு போயிட்டாங்க பாடியை வச்சுட்டு அவங்க புதைக்க விடலை இருந்து அவங்க முழக்கமிட்டாங்க எழுந்துரு எழுந்துரு எழுந்துருன்னு சொல்லி அவங்க முழக்கமிட்டாங்க அம்மா பெரிய பிரச்சனையில முடிஞ்சு அடக்கம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கிட்டு நான் இப்போ யோசித்தேன் ஒரு சாதாரண மனுஷன் இறந்து போனதுக்கு ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா உயிரோடு எழும்புவாருன்னு நம்பிக்கையில் அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க இப்போ இயேசுவே சொல்றாரு நான் என்ன பண்ணுவேன் உயிரோடு எழும்புனா இவங்களாம் துக்கமாயிட்டாங்களாம் அப்போ நினைக்கிறேன் இவர் எங்கே உயிரோடு எழும்புருது சாகாமல் பத்திரமாக பாதுகாத்துக்கிட்டா நல்லது தேவையில்லாமல் வம்ப விலைக்கு வாங்குறாரு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார் பொழுது சாக போகிறேன் சாக போகிறேன் கொலை பண்ண போகிறாங்க கொலை பண்ண போகிறாங்க உயிரோடு எழும்பேன் எங்கே உயிரோடு எழும்புருது ஏன்னா அவங்க வாழ்க்கையில் தானாக உயிரோடு எழும்புனத அவங்க பார்த்தது இல்லை லாஸ்ட் உயிரோடு எழும்புறதை பார்த்தாங்கன்னா எப்போ எழும்புனான்னு சொன்னா ஏசு போய் நின்று என்ன பண்ணாரு கல்லறைக்கு வாசல் நின்று லாசருவே வெளியவான்னு சொல்லி கூப்பிட்டார் வெளியே வந்தான் இவனுக்கு என்ன பயமா இருந்திருக்கும் நான் இது ஒரு கற்பனை இவர் செத்து போன பிறகு யார் இவரை கூப்பிடுறது நமக்கெல்லாம் அந்த மாதிரி பவர் இருக்கிற மாதிரி தெரியல பிசாசியே நம்மளால விரட்ட முடியல என்ன அதுலேயே ஃபெயிலியர் நம்ம செத்து போன ஒருவரை நம்ம கூப்பிட்டு வெளியே எழுப்ப முடியலன்னா யார் மேல பழி சுமரம் அப்படின்னு ஒருத்தன் ஒருத்தன் பார்த்துருப்பான் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரே துக்கம் ஆயிடுச்சு நான் கற்பனை பண்றேன் இதை வந்து பைபிள் எங்க இருக்குன்னு தேடாதீங்க இது ஒரு கற்பனை ஏன்னா உயிரோடு எழும்புவேன் செய்தி சொன்னவங்க என்ன பண்றாங்க முதல்ல பேதர் திட்டுறான் இங்க இந்த தேவையில்லாத பம்பு வேண்டாம் கட்டிந்து கொள்றான் இதெல்லாம் நமக்கு நடக்கவே கூடாது அப்படின்றான் இங்க பார்த்தா உயிரோடு எழும்புவேன்ப்பா அப்படின்னா எல்லாரும் துக்கமாயிட்டோம் இன்னொரு வார்த்தையும் காட்டுற பாருங்களேன் இப்போ எம்மாவு சீஷர்கள் அவர் சந்திக்கிறார் எம்மாவு சீஷர்கள் எப்படி போறாங்கன்னு கேட்டா ஏசு மறிச்சார்ன்ற செய்தி அவங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி போறாங்க துக்கத்தோட ஆனா இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டா பல பலமுறை உயிரோடு எழுந்திருப்பார் அப்படின்னு இவங்கெல்லாம் என்ன பண்ணப்பட்டவங்க வசனத்தை கேட்டவங்க கேள்விப்பட்டவங்க இப்போ அவங்க சொல்றாங்க மறித்து எத்தனை நாள் ஆயிடுச்சு சம்பவங்கள்லாம் நடந்து எத்தனை நாள் ஆச்சு மூன்றாம் நாள் ஆயிடுச்சு அப்போ அன்னைக்கு ஏசு உயிரோடு எழும்பு இவங்க கூட நடந்து போறாரு இவங்க எல்லாம் துக்கத்தோட போறாங்க ஏன்னு கேட்டா இவங்களுக்கு ஒரு துளி கூட நம்பிக்கை இல்ல ஏசு உயிரோடு எழும்புவாருன்னு நம்பிக்கையே இல்ல போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு போ பெரிய ஒரு டிசப்பாயிண்ட்மெண்ட்ல இவங்க நடந்து போறாங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது இருபத்தி ஆறாம் லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரத்துல கிறிஸ்து இவ்தமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதும் இல்லையா என்று இயேசு அவர்களுக்கு விவரித்தார் அலேலுயா அப்போ நம்ம ஆண்டவருடைய திட்டம் என்னன்னா இந்த உலகத்தில் பிறக்கணும் நமக்காக பாடுபடணும் மூன்றாம் நாளில் உயிரோடு எழும்பி அவர் மகிமையில் பிரவேசிக்கணும் அலே லூயா இந்த காலில் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு நான் ஆராதிக்கிற தேவன் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டவர் அல்ல நான் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு எழுந்தவர் உயிரோடு எழுந்தவர் கரங்களை ஒரு ஆமேன் சொல்லுங்க உயிரோடு எழுந்தவர் உயிரோடு எழுந்தவர் you Jesus உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை ஜீவனின் அதிபதியே ஆராதனை செய்கிறோ மரணத்தை ஜெயித்தவர் மரணத்தைச் ஜெயித்தவரே பாடுவோம் உண்மையாராத எல்லாரும் கரங்களை தண்ணி சொல்லுவோம் அல அ ஆகவே நான் துக்கப்பட வேண்டியதில்லை நான் சந்தேகப்பட வேண்டியதில்லை என் மீட்பர் உயிரோடு இருக்கிறா அல என்னை மீட்க வந்தவர் உயிரோடு இருக்கிறா என் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது என் நம்பிக்கை வீண் போகாது கடந்த குட் ஃப்ரைடே சர்வீஸில் அப்போசனாகிய பேத மூலமாக ஆண்டவர் ஏன் அவர் மறித்தார் என்பதற்கான விளக்கத்தை ஆண்டவர் பேதருவின் மூலமாய் வெளிப்படுத்தினத நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படிதானே இன்றைக்கு அதே பேதர்வு மூலமாக நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து ஏன் உயிரோடு எழுந்தார் அப்படின்றதையும் இன்னைக்கு நம்ம படிக்க போகும் இயேசு மறிச்சாரு அதில் நன்மை உண்டு ஏசு உயிரோடு எழுந்தால் எனக்கு என்னங்க நன்மை அப்படின்னு நம்ம தெரியாமல் மட்டும் இருந்துடக்கூடாது இன்றைக்கு ஆடு ரொம்ப விவரிக்க போகிறார் எனக்கு ஏன் இந்த பேதுருவை நான் இன்றைக்கு எடுக்க நேர்ந்ததுன்னு சொன்னா என்னோடு இடைப்பட்ட காரியை ஆயத்தம் பண்ணும்போது பேதர் இதை பத்தி ரொம்ப தைரியமா பேசினாரு உயிர்த்தெழுதலை பற்றி பேசினார் ஒரு காலத்தில் இவர் யாரு இதெல்லாம் உமக்கு என்ன பண்ணக்கூடாது நேரிடக்கூடாதுன்னு கடிந்து கொண்டார் இவர் தனியா கூட்டு போய் கடிந்து கொண்டார் அது மாத்திரம் இல்ல இயேசு இதை வந்து நான் உயிரோடு எழுப்பினே துக்கமான சீஷர்கள் இவரும் ஒருத்தர் இயேசு உயிரோடு எழும்பிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே நம்பாம இருந்த சீஷர்கள் இவரும் ஒருத்தர் நம்பவே இல்லை இந்த சகோதரிகள்லாம் வந்து இயேசுவனுடைய சரத்தை காணும் எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க அவர் உயிரோடு எழுந்துட்டாருன்னு ஒன்னு நாங்க அவரை பார்த்தோம்னா அதெல்லாம் நாங்கள நம்ப மாட்டோம்னு சொல்லி நம்பாத கூட்டத்தில் இருந்தவர் வந்து இந்த பேதுரு ஆனால் இந்த மனிதனை குறித்து நீங்க வாசிப்பீரலானால் இந்த இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து வேதத்தில் சீஷர்கள் நடுவில் ஆணைத்தரமா உயிர்த்தெழுதலை பற்றி தைரியமாக பேசுனதுல பேதுருக்கு ஒரு முக்கியமான பங்கு இந்த வேதத்தில் உண்டு ஒரு சில இடங்களை உங்களுக்கு காண்பிக்கிற உங்க வேத அறிவுக்காக குறித்து கொள்ளுங்க அப்போ சில நடவடிக்கைகள் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டாம் வசனத்தை படுத்திங்கன்னா அங்கே மேல் வீட்டார்களே நூற்றி இருபது பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க அவர்கள் நடுவில் பேதுரு வந்து மறித்து போன யூதாசுக்கு பதிலாக ஒருவனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பேசும்போது அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க ஆதலால் யோவான் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கொண்டு கத்தராகி இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயரை எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலம் எல்லாம் எங்களுடனே இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு இவர் முன்மொழிகிறார் முன்மொழிகிறாரு அப்படின்னா என்னன்னா நாங்கள் பதினோரு பேரும் இயேசு உயிரோடு எழுந்தது நாங்கள் சாட்சியாக பார்த்தோம் அதைப்போல் ஏசுவ உயிரோடு எழுந்ததை பார்த்த ஒருவனை யூதாஸுக்கு பதிலாக நியமிக்கணும்னு இவர்தான் என்ன பண்ணுறாரு முன்மொழியார் அப்போ அங்கே உறுதியாக சொல்கிறார் நாங்கள் பார்த்தோம் இயேசுவ உயிரோடு எழுந்ததை நாங்கள் பார்த்தோம் நீங்கள் அதே போல் அப்போசல் நடப்படிகள் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்து நான்காம் வசனத்தை வாஸ்தா பெந்தை நாள் நாலு அன்று ஆயிரக்கணக்கான மக்கள் சத்தத்தை கேட்டு கூடி வந்தபோது முதல் சபையின் பிரசங்கத்தை செய்த பேதுரு தைரியமாக பல முறை இயேசு உயிரோடு எழுந்ததை அறிவிக்கிறார் பாருங்க தைரியமா சொல்கிறார் இப்போ இருபத்தி ரெண்டாம் வசனம் இஸ்ரவேலரே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள் நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசுரனாகி இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்த ஆலோசனையின் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்தீங்க அக்கிரமக்காரருடைய கைகளினால் சிலுவையிலே ஆணி அடைத்து என்ன பண்ணீங்க கொலை தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை என்ன செய்தா அவரை எழுப்பினார் வரல சொல்ல வேணாமா தேவன் அவரை எழுப்பினார் சொல்லிட்டு சொல்றாரு அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்தது எல்லாரும் சொல்லுங்க எப்படி மரணத்தினால் என்ன செய்யப்பட முடியல கட்டப்பட தைரியமா அத்தனாயிரம் பேருக்கு முன்னாடி பாருங்க ஒரு பெண்ணுக்கு முன்னாடி கூட இயேசுவை உயிரோடு இருக்கிறவரை அறிவேன்னு சொல்றதுக்கு இவனுக்கு தைரியம் கிடையாது நீ அவரோடு இருந்தவன் சொன்ன யாருன்னே தெரியாதுன்னு சபிச்சு சத்தியம் இந்த ஆளு அவ்வளவு தைரிய சளி ஆனால் இவர் என்ன பண்றாருன்னா இப்போ ஏசு அவர்களுக்கு முன்பாக கண் பார்க்கிற விதமாக அவர் இப்ப இல்ல பரமேறி போயிட்டார் பார்த்திராத உலகமெங்கும் பல ஆயிரம் யூதர்களுக்கு முன்பாக கூட இயேசு மாம்சத்தில் இல்ல ஆனா தைரியமா சொல்றார் நீங்க தான் அவரை கொலை செஞ்சீங்க ஆனா அவரை உயிரோடு எழுப்பினார் அவர் கொஞ்சம் கூட பயம் இல்லை ஏன்னா அதை கற்பனையில் அவர் சொல்லியிருந்தார்னா பயந்துருப்பார் ஆனால் அவர் என்ன பண்ணார் நேரடியாக அதை பார்த்தார் நீங்கள் அப்போ சில நடவடிக்கைகள் மூன்றாம் அதிகாரத்துக்கு வருவீர்களானா அலங்கார வாசல் அண்டையிலே நாற்பது வருஷமா பிறவி முதல் முடவனாய் கிடந்த ஒரு மனுஷனை பேதுரும் யோமான ஜப சந்திக்கும்போது பிச்சை கேட்ட அவன்கிட்ட வெள்ளியும் இல்லை எங்கள்கிட்ட பொண்ணும் இல்லை ஆனால் நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நடன்னு சொன்ன உடனே எழுந்து நடந்தான் உள்ள போய் ஆடி பாடி ஆர்ப்பாட்டம் அவன் குதிக்கிறது நடக்கிறது நிக்கிறது பார்த்துட்டு நேராக கண்ணை பேதர் பக்கம் திருப்புறாங்க யோவன் பக்கம் திருப்புறாங்க இவனுக்கு தான் உயிர் மனுஷனை நடக்க வச்சுட்டாங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது பேதரும் யோவானு சாட்சியை சொல்றாங்க பேதர் சொல்ற வார்த்தை வந்து என்ன பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு சொல்ற வார்த்தை என்னன்னு பாருங்க பதினாலாம் வருஷம் திரும்ப பிரசங்கம் பண்றாரு பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதளித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டிங்க பரபாசன் நீங்க தான் கேட்டிங்க கேட்டீங்கன்னு சொல்லிட்டு ஜீவாதிபதியை என்ன செய்தீங்க அப்போ சொல்றாரு அவர் இறந்தார் அவரு கொலை செய்யப்பட்டார் நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் அதோடு நிறுத்தாம சொல்றாரு அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினாரு இதற்கு வேற யாரும் இல்ல அதற்கு நாங்கள் சத்தமா சொல்லுங்க நாங்கள் எப்படி இருக்கோம் அப்ப பேதிரும் இதன் நேரடியா பார்த்து அந்த மனுஷன் அரிஞ்சிருந்தாரு அதனால அந்த தேவாலயத்துக்குள்ள போய் தைரியமா சாட்சி சொல்றாரு நாங்க நேரா பார்த்தோம் அது மாத்திரம் இல்லங்க நீங்க அப்போஸர் நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரத்துக்கு வருவீர்களான்னா பேதுரு கொர்னையிலேயே வீட்டுக்கு போகிறார் இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தேவதூதன் மூலமாக தரிசனம் பெற்ற கொர்ணையிலேயும் ஆள் அனுப்பி வர கொண்டு வருகிறான் அவன் வீட்டுல போய் அந்நிய மக்கள் இவங்க யாருன்னா யூதர்கள் கிடையாது புறஜாதி மக்கள் யூதர்கள் அல்லாத மக்கள்கிட்ட போய் சூசைட் அறிவிக்க போய் நிற்கிறார் பாருங்களேன் ஒன்பதாம் வசனத்துல யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் அதாவது செய்தவர்கள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் எப்படி இருக்கோம் செய்ததுக்கு சாட்சி அவரை மரத்திலே தூக்கி என்ன செய்தாங்க அப்ப இவர் அதை பாக்குறாரு நேராக கண்ணால பாக்குறாரு ஏசு மறித்ததை இவர் பாக்குறாரு ஏன்னா இவர் எல்லாத்துலேயும் கூடவே இருக்கிறார் இவர் இயேசு வந்து பிடிக்கப்படும் போது இவர் இது கெச்சமனை தோட்டத்தில் தான் இருக்கிறாரு இயேசுவை முடிவை காணும்படி தூரத்தில் அவரை பின் சென்றதும் இவர் தான் இயேசு நியாயந்திருக்கப்படும் போது அந்த வேலைக்காரங்களோட உட்கார்ந்துருந்தது இவர் தான் அவரை வந்து குற்றவாளின்னு சொல்லி நியாயந்தீர்த்து சிலுவை அவர் மேலே ஏற்றும் போது இயேசு திரும்பி பார்க்கும்போது இவர் அங்கே தான் இருக்கிறாரு இயேசு மறிச்சது இவருக்கு தெரியும் அடக்கம் பண்ணப்பட்டது இவருக்கு தெரியும் அப்போ கொலை செய்ய பண்ணப்பட்டார்ன்றதை கிளியராக சொல்றாரு தூக்கி கொலை செய்தார்கள் நாற்பது நம்ம சொன்னோம் மூன்றாம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்தியட்சமாய் காணும்படி செய்தார் அலே லோயா இதாவது அது மட்டும் சொல்ல நாற்பத்தி ஒன்னு சொல்றாரு ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றாரு ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யலை அவர் மரித்தோல் இருந்து எழுந்த பின்பு அவருடைய புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளும் ஆகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி அப்போ இந்த பேதர் வந்து ஒரு வார்த்தையை வந்து சொல்றார் அப்படின்னா மனுஷன் நேரில் பார்க்காம இவ்வளவு தைரியமா அவர் பேச மாட்டாரு ஏன் அதை சொல்றேன்னா இந்த உயிரோடு எழுந்த இயேசுவை குறித்து இந்த மனுஷன் சாட்சி சொன்னதுனால அவர் கிடைச்ச பரிசு வந்து ரோமர்களால் அவர் கொலை செய்யப்பட்டார் இந்த பிரசங்கம் பண்ணதுனாலேயே அவரை கொலை பண்ணாங்க சரித்திரத்துல சொல்றாங்க பேதுருவை வந்து அவங்க சிலுவையில அரைஞ்சு கொல்லணும்னு சொல்லி அவங்க திட்டம் போட்டாங்களாம் அந்த முடிவு தான் ஏற்றப்பட்டது வேதத்துல இல்லைனாலும் சரித்திரத்துல சொல்றாங்க அப்போது அவரை சிலுவையில் அறையிறதுக்குன்னு கொண்டு போகும்போது பேதுரு வந்து அவங்க சிலுவையில் அறைய வந்தவங்கள பார்த்து சொன்னாரா நான் உங்களுக்கு இன்னும் குட் ஃப்ரைடேலையும் உங்களுக்கு நான் சொன்னேன் எப்படி சிலுவையில் அறைவாங்கன்னு உங்களுக்கு நான் உங்களுக்கு காண்பித்தேன் விளக்குனேன் அப்போ அவங்ககிட்ட கேட்டாரா என்னை ஏசுவை போல் நீங்கள் சிலுவையில் அரைஞ்சிடாதீங்க அப்படி அரைஞ்சிங்கன்னா அவருக்கு இணையாக நான் போயிடுவேன் அப்படியெல்லாம் என்னை அறையாதீங்க நான் அவரை மறுதளித்தேன் ஒரு நாள் அதனால் என்னை தலைகீழாக சிலுவையில் அறையுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டானா அதனுடைய அவனுடைய கோரிக்கையை ஏற்று பேதுருவை தலைகீழாக சிலுவையில் அறைந்து கொன்றார்கள்னு சொல்லி சரித்திரம் சொல்லுது இந்த மனுஷன் பயந்தாங்கோழி இந்த மனுஷன் வந்து தெரியாதுன்னு சத்தியம் பண்ணுறவன் ஓடி ஒளியிறவன் இவ்வளவு தைரியமாக மரணத்தை கூட கண்டு பயப்படாம இயேசுவை குறித்து உயிரோடு எழுந்தார்னு அவர் சாட்சி சொல்றார் அப்படின்னா பார்க்காம சொல்வார் நீங்க நினைக்கிறீங்களா பொய்க்கு வந்து அவர் சாட்சியா நிற்பார் நினைக்கிறீங்களா இல்ல அவர் இயேசுவை உயிரோடு எழுந்தத பிரத்தியட்சமாயவர் கண்டார் அலேலோயா அந்த பேதுரு இந்த உயிர்த்தெழுதலை பற்றி தன்னுடைய நிருபத்தில் எழுதுற ஒரு சத்தியத்தை இன்றைக்கு உங்களுக்கு விளக்க போறேன் இப்ப நம்ம வாசிக்கலாம் ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் மூன்று முதல் நான்கு வசனங்களை பாருங்க அதுல மூன்றாம் வசனம் நான்காம் வசனம் தமிழ்ல இங்கிலீஷ்ல மூன்றாம் வசனம் அவர் அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இறக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் எல்லாரும் அவர் கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் என்ன செய்தார் ஜெனிப்பித்தார் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டா நான்காம் வசனத்தில் இருக்குது அதுதான் நீங்க ரெட் லைன் போட்டு அண்டர்லைன் பண்ணணும் அது என்னன்னு கேட்டா ஏசு கிறிஸ்து மருத்தோரிலிருந்து எழுந்ததினாலே எல்லாரும் சொல்லுங்க வெரி குட் ஏசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்ததினாலே அப்படின்னா ஏசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்ததி நாள் எனக்கு நடந்தது என்ன இன்னொரு விதமா நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இயேசு எதற்காக உயிரோடு எழுந்தார் இன்னொரு விதமா இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுத்தேன்னா இயேசு இதற்காகவே உயிரோடு எழுந்தார் எல்லாரும் சொல்லுங்க இயேசு இதற்காகவே உயிரோடு எழுந்தார் எதற்காக உயிரோடு எழுந்தார் அதான் அந்த வசனத்திலிருந்து கண்டுபிடிக்க போறோம் அவர் அங்கே அந்த வசனத்தை நீங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து வாசித்தீங்கன்னா மூன்று முக்கியமான விளைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் உயிரோடு எழுந்ததுனால நமக்கு வந்தது பாருங்க நிறைய பேருக்கு இது சரியாக சத்தியங்களை புரியாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு இதே போல் ஒரு நாளினுடைய உண்மையான கொண்டாட்டம் வந்து அந்த சந்தோஷம் வந்து அவங்க அனுபவிக்கிறது இல்லை அதாவது இப்போ நிறைய வீடுகளில் வந்து இந்த ஈஸ்டர் நாள் அப்படின்றது இந்த ரிசரெக்ஷன் சண்டேன்றவன் பாருங்கள் இந்த நாளுக்காக நிறைய பேர் காத்துட்டு உக்காந்துருக்கான் ஏன்னா இன்றைக்கி போகிற வழியிலே ஆடு கோழி அந்த வறுவல் இந்த வறுவலை ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் வாங்கிட்டு போய் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் ஏன்னா நீங்களாம் சாட மாட்டீங்களா ஆ பிரியாணி சமைச்சு இன்றைக்கி சாப்பிட்டு கொண்டாடலாம் பிரியாணி சாப்பிட்றது ஒன்றும் தப்பு கிடையாது நல்லா சாப்பிடுங்க ஒரே நேரம் நாலஞ்சு பிரியாணி சேர்த்து சாப்பிடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்ன வேணா சாப்பிடுங்க ஆனா இந்த நாள் பிரியாணி சாப்பிட்டு சந்தோஷப்படுறதோட நிறுத்திடக்கூடாது எதுக்காக இந்த பிரியாணி சாப்பிட்றோன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் எதுக்காக இப்படி ஒரு நாளை நம்ம கொண்டாடுறோம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு நாளை நினைவு கூர்றோம் இந்த உயிர் தெழுதலால் எனக்கு என்ன நன்மை கிடைக்குது ஏன் இயேசு உயிர் தெழுந்தார் இதற்காக தாங்க இயேசு உயிர் தெழுந்தார் அப்படின்னு தெரியாம போனா வெறுமனே சாப்பிட்டு தூங்கிடும் ஏன் வருஷம் வருஷம் சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான் ம் நம்ம பிள்ளைங்களுக்கும் எதுக்குப்பா இன்னைக்கு கறியின்னா ஏய் இன்னைக்கு ஏசு உயிரோடு எழுந்திருக்கிறார் அப்போ அவனுக்கு எப்படி புரியும்னா அப்பா இந்த நாள் எப்போ வரும் நல்ல பிரியாணி சாப்பிட்டு அவர் உயிரோடு எழுந்தானே எழும்பாட்டி ஆனால் நம்மளுக்கு பிரியாணி கிடைக்குது அப்போ அவன் அதுலேயேதான் போக்கஸ் தான் இருப்பான் ஆனா நம்ம எல்லா விசுவாசிகளும் தேவனுடைய பிள்ளைகளும் இதற்காக தான் ஏசு உயிரோடு எழுந்தானே கண்டுபிடிச்சிட்டோம் உண்மையா சொல்லுவேன் நம்முடைய நாக்கு மாத்திரம் இல்ல உள்ளமே கத்திருக்குள்ள மகிழும் அல்லா மூன்று காரணங்கள் வேகமாக சொல்ல போறேன் நம்ம வான் இப்ப திரும்ப வாசிக்க போறோம் ஒன்று பேதரும் முதலாம் அதிகாரத்தில் நான்காம் கடைசி பகுதி அவர் சொல்கிறாரு ஏசு கிறிஸ்து மரித்தோர்லேருந்து இருந்து எழுந்ததுனால நடந்த முதல் காரியம் என்னன்னா நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் எல்லாரும் திரும்ப சொல்லுங்க நம்மை மறுபடியும் அப்படின்னா இன்னொருத்தமா சொன்ன நம்மை மீண்டும் பிறக்க பண்ணினார் சொல்லுங்க நம்மை அந்த அர்த்தத்தை உணர்ந்து சொல்றீங்களா தெரியல நல்ல சத்தமா சொல்ல போகிறோம் நம்மை மீண்டும் பிறக்க பண்ணினா இப்படி சொல்லலாம் நம்மை மறுபடியும் பிறக்க பண்ணினா அப்போ முதலாவது இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு செய்தது என்னன்னு சொன்னா ரிசர்ரெக்ஷன் மேட் ரீபான் எக்ஸ்பீரியன்ஸ் பாசபிள் மறுபடியும் பிறக்கும் அனுபவத்தை உறுதிப்படுத்தியது அல்லது அதை சாத்தியமாக்கியது உயிர்த்தெழுதல் தான் இங்கே இப்போ சொல்லுகிறார் மரித்தோரிலிருந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால தான் தேவன் நம்மை மறுபடி என்ன பண்றாரு ஜெனிப்பிக்கிறான் இந்த மறுபடி பிறக்கிறது குறித்து நிக்கோதேமு என்பவன் இயேசுவிடத்தில் கேட்ட கேள்விக்கு காரணம் என்ன யோவான் மூன்றாம் அதிகாரம் மூன்று முதல் நாள் இயேசு அவனுக்கு சொல்லுகிறார் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் மறுபடியும் பிறக்கணும்ன்றாரு மறுபடி பிறக்கணும்னு இந்த ஆளுக்கு ஒன்றும் புரியல என்ன இவர் மறுபடியும் பிறக்கணும்னா என்ன நாலாம் வசனத்தில் அவன் கேட்கிறான் அதற்கு நிக்கோதேமோ ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான் அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாந்தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமா இது என்னங்க நீங்க பேசுறீங்க மறுபடி ஒரு முறை பிறந்திருக்கேன் வயசாகி போச்சுப்போம் மறுபடி பிறக்கணும்னா நான் எப்படி போய் திரும்ப பிறக்கிறது அந்த மாதிரி ரிவர்சிங் ப்ராசஸ் ஒன்று இருக்கா இன்னொரு முறை என்னால பிறக்க முடியுமா அது எப்படிங்க பிறக்க முடியும் நான் போக போக குழந்த பெருசா தவிர போக போ சின்னதாவாது நான் எப்படி திரும்ப போய் எங்க அம்மா வயிற்றில் போய் பிறந்து மறுபடி இப்படிலாம் ஒரு அனுபவம் இருக்கா அப்படின்னு அவன் கேட்குறான் என்னடா ஏன் சொல்ற என்ன பண்ணணும் ஒரு முறை பிறந்தா பத்தாது நீங்களே பயந்துட்டீங்க போல இருக்கு ஒரு முறை பிறந்தா பத்தாது என்ன முறை எத்தனை முறை பிறக்கணும் மறுபடி இரண்டாம் தரம் பறக்கணும்ன்றாரு இது எந்த அர்த்தத்தில் சொன்னாரு ஒருவன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய வல்லமையினாலே அவனுடைய உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படுகிறது இதை இதைதான் ரெண்டு குழந்தையார் ஐந்து பதினேழுல அப்போ எழுதும் போது ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் யாரா இருக்கிறான் புதிய சிருஷ்டி அல்லது புதிய பிறப்பாக இருக்கிறான் புதிய உயிரோடு வாழ்றான் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் புதிய குழந்தையா இருக்கிறான் பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன எல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்போ ரட்சிக்கப்பட்ட உடனே நடக்கிறது என்னன்னு கேட்டா நம்ம உடம்புல எந்த மாற்றமும் கிடையாது நான் எப்பயும் சொல்லுவேன் பாருங்க பாஸ்டர் ரட்சிக்கப்பட்ட பிறகு வெள்ளையா இருந்த முடி அப்படியே கருப்பாயிடுச்சு பாஸ்டர் அப்படி ஏதாவது அனுபவங்களுக்கு உண்டா ம் ரட்சிக்கப்படும் போது வயசு அறுபது பாஸ்டர் ரட்சிக்கப்பட்டேன் திடீர்னு பதினாறு வயசு ஆகிட்டான் பாஸ்டர் அப்படின்னு ஏதாவது உண்டா ஆ ரட்சிக்கப்படும் போது பல்லே இல்லை பாசர் எல்லாம் கொட்டி போச்சு ரட்சிக்கப்பட்டனா இயேசுவே உள்ளத்தில் வரும்னா பல்லெல்லாம் முப்பத்தி ரெண்டும் வளர்ந்துருச்சு பாஸ்டர் அப்படி ஏதாவது அனுபவம் இருக்கா இருக்கா நகம் வளர்ந்துருச்சு தலையில் வழுக்க தலையெல்லாம் அப்படியே முடி கரு கருகருன்னு ஃபுல்லாக வளர்ந்துருச்சு அப்படி ஏதாவது இருக்குது சரீரத்தில் இன்னும் இல்லை எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் மறுபடியும் பிறந்தது எங்கன்னு கேட்டேன் எங்க பிறந்துட்டேன் என் உள்ளத்துல பிறந்தேன் அலையிலோயா என் ஆத்மா மீண்டும் ஜெனிப்பிக்கப்பட்டது பாவத்தில் மறித்து கிடந்தேன் இப்பொழுது கிறிஸ்துவுக்காக பிழைத்திருக்கிறேன் என் பழையவைகள் எல்லாம் ஒளிந்தது எல்லாம் நல்லா கவனிக்க இதை நம்ம பேசுறது ரொம்ப ஈஸி ஏசு உயிரோடு எழுந்ததுனால நம்மை மீண்டும் அவர் ஜெனிப்பிப்பா மறுபடியும் உயிரோடு எழுப்புவார் நம்மை ஒரு மறுபடியும் புது வாழ்வுக்கு தந்து நம்மை ஜெபி ஜெனிப்பிப்பார் அப்படின்றது பேசுறது ஈஸி ஆனால் அதை நம்ப முடியுமாங்க நம்ப முடியுமா நான் சில சம்பவங்கள் உங்களுக்கு காட்டுறேன் அப்போ சில நாட்கள் ஒன்பதாம் அதிகாரத்து வருவே நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை தமஸ்குவுக்கு போகிற வழியிலே சடுதி ஒளியிலே சந்தித்து இயேசுவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவன் யார் சவுல் இந்த சவுல் ரட்சிக்கப்பட்டு விட்டான் இயேசுவை ஏற்றுக்கொண்டான் மறுபடி பிறந்துட்டான்றத வந்து ஆண்டவர் யாருக்கு அறிவிக்கிறாருன்னா அனனியா என்கிற தீர்க்கு தரிசிக்கு அணிவிக்கிறார் நீ போப்பா அவன் உள்ள பண்ணிக்கிட்டு இருக்கான் நீ போய் அவனை அவனுக்கு பண்ணுன்னு சொன்ன அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பதிமூணாம் வசனத்துல ஒன்பது பதிமூணு அதற்கு அனனி ஆண்டவரே இந்த மனுஷன் எருசிலேமில் உள்ள நம்முடைய உம்முடைய பரசுத்தமான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன் இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அங்கீகாரம் பெற்றிருக்கிறானே அப்பனா தரிசியை நம்பலை யாரு சவுலா இந்த மிஸ்டர் சவுலா தமஸ்கூல் அவனா அவனா ஆண்டவரே பாருங்க யார் வேணா மாறலாம் இவன் மாறமாட்டான் ஆண்டு பற்றி பதில் சொல்றான் இவனை பற்றி நான் என்னென்ன பொல்லாத காரியங்களை கேள்விப்பட்டிருக்கேன் இவன் மாறவே மாட்டான் யார் சொன்னது இது அனனி தீர்க்கதரிசி சொல்றாரு இவன் மாற மாட்டாங்க இவன் இவன் எங்கே மாறுறது இவன் நாங்களாம் பயந்துட்டி இவனுக்கு இருக்கோம் இவன் எங்க மாற போறான் அப்படின்னு சொல்றான் சரி இவர் தான் நம்பல அப்படின்னு பார்த்தா இருபத்தி ஆறாம் வசனத்துக்கு வாங்கலாம் அதே அதிகாரம் இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி ஏழு இப்போ யாரு இந்த பவுல் ஆகிய சவுல் எரிசிலிமுக்கு வர்றாரு சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தானா அவர்கள் அவனை சீசன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு எல்லாம் நினைச்சாங்கன்னா இவன் சும்மா வேஷம் போட்டு உள்ள மாதிரி நுழைஞ்சு அத்தனை வயலையும் பிடிச்சிட்டு போறான் இவன் வேவு பார்க்க வந்தான் ஏன்னா இவங்கெல்லாம் யாரு பயங்கரமா சுவிசேஷம் பிரசங்கித்த பெரிய பெரிய அப்போ சிலர்கள் இவங்களுக்கு இவனை பார்த்த உடனே நானும் ரட்சிக்கப்பட நீயா என்ன விளையாடுறியா நீயா மாற போற பூமியே நின்னா கூட நீ மாற மாட்ட சூரியனே இருண்டு போனா கூட நீ என்ன பண்ண மாட்ட மாற மாட்ட சில பேர் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா நம்மளே சில பேர் தீர்மானம் பண்ணோம் எந்த ஜவமும் இவனுக்கு பண்ண வேணாம் ஏன்னா இந்த ஜென்மம் இது ஒரு நாளும் திருந்த ஒரு முறை ஒரு குடும்ப கவுன்சிலிங்க்கு நான் கணவன் மனைவியாக உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கேன் பேசிட்டு அந்த சகோதரியை கொஞ்ச நேரம் வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவற்றை கொஞ்சம் நேரம் பேசினேன் அவற்றை பேசுனா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அந்த சகோதரிக்கு வெளியில் என்ன பொறுக்க முடியலையோ தெரில திடீர்னு கதவை திறந்துட்டு உள்ளே வந்தான் என்ன சிஸ்டர் வெயிட் பண்ணுங்க பாஸ்டர் நீங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த ஜென்மம் திருந்தவே திருந்தாது பா சார் அப்படின்னு கத்துறாங்க சார் பொறுமையா இருக்குது சார் நான் பேச நான் சொல்றேன்ல பா சார் இதெல்லாம் எவ்வளவோ பேசியாச்சு பா சார் நீங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படி சில பேர் நம்ம என்ன பண்றோம் தீர்மானம் இது மாறாதுங்க சுட்டு போட்டா கூட மாறாது அப்படிதான் இன்னைக்கு சவுல் போய் நிற்கும் போது என்ன சொன்னாங்க நீ மாறிட்ட அதெல்லாம் நாங்கள் நம்பணும் என்ன உன்னெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களெல்லாம் பிடிச்சிட்டு போறதுக்கு இது ஒரு நாடகமா ஏன்னா அவங்களால இவன் செய்த அக்கிரமங்களை பார்த்துட்டு இவெல்லாம் மறுபடி பிறக்க முடியுமா இவெல்லாம் புது மனுஷனா மாற முடியுமா கர்த்தருடைய வல்லமைக்கே இவங்க ஒரு முட்டுக்கட்டை வச்சுட்டாங்க ஆண்டு இவனை மாற்ற முடியாது அதெல்லாம் நடக்காது பா சும்மா ஜவ வேஸ்ட் அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு அவங்க ஒரு தீர்மானம் எடுத்துட்டாங்க ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு மெய்யான ஒளி இருக்கிறாரு ஏன் ஒரு மனுஷன் எவ்வளோ கொடுமையான பாவியாக இருந்தாலும் அவன் உயிர்ப்பிக்கப்பட முடியும் அவன் மறுபடியும் பிறக்க முடியும்னு ஏன் நம்ப முடியும்னா நம்பிக்கையே இல்லாமல் யாருமே ஏற்றுக்கொள்ளாமல் அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு மூன்றாம் நாளில் வாக்குரைத்தபடி உயிரோடு எழுமினாரு அதை பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்லுதுன்னா மறித்த இயேசுவே உயிரோடு எழுந்தார் என்றால் மறுபடியும் பிறக்க பண்ண தேவனால் எவனையும் குறித்து தேவனால் செய்ய முடியும் அலையலோயா அலையலோயா அதுதான் சொல்றாரு அவரு பேத சொல்றாரு நம்மை அவர் உயிர் தெழுதலினாலே நம்ம விசுவாசிக்க முடியுது நம்மையும் மறுபடியும் செணிப்பிப்பா நம்மையும் மறுபடி புது வாழ்வுக்கு தர்ற இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க என்னுடைய பழைய வாழ்க்கையை ஒழிக்கிறதுக்கு என் இயேசுவாள் முடியும் எப்படி நம்புகிறேன் எப்படி நம்புகிறேன்னு கேட்டா அவர் உயிர் தெழுதலை பாக்கிறேன் அவரை காயப்படுத்தி அடித்து கொலை செஞ்சாங்க அவர் அடக்கம் பண்ணாங்க அதுக்கு மேலே ஒரு பெரிய கல்லை புரட்டி ஒரு முத்திரையும் போட்டாங்க அதற்கு காவலர்களை வைத்து காவல் செய்து இவர் என்ன பண்ண மாட்டார் உயிரோடு எழும்ப மாட்டார் இதை நாங்கள் பத்திரம் வரப்படுத்திருக்கோம் வெளியே வர மாட்டார் அப்படின்னு காவல் காத்துட்டு இருந்தாங்க ஆனால் கல்லறை புரட்டி கதவை புரட்டி வெளியே வந்து வல்லமையோட தரிசனமான இயேசு அவருடைய உயிர் தழுந்தால் நமக்கு சொல்லுகிறாரு கூடாதது ஒன்றுமே கூடாதது ஒன்றுமே என் தேவனால் ஒரு காரியம் கூடாதுன்னு சொல்லவே முடியாது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கூடாதது ஒன்றுமில்லையே படுவமா கூடாதது இல்லையே கரங்களை தட்டி பாடுவோம் கூடாதது ஒன்றும் இல்லையே கூடாதது என் தேவனால் கூடாதது கூடாதது என் தேவனா கூடாதது ஒன்றும் இல்லையே கூடாதது ஒன்றும் இல்லையே கூடாதது ஒன்றும் இல்லையே கூடாதது ஒன்றும் இல்லையே என் தேவனால் கூடாது கூடாதது ஒன்றும் இல்லையே தேவனால் அவர் உயிரோடு எழுந்ததுனாலதான் மறுபடியும் என்ன பண்றாரு ஜெனிப்பித்தா ஜெனிப்பிக்கப்பட்டவங்க மறுபடியும் பிறந்தவங்க அழிலியா சொல்லுங்க சில பேர் உங்களை பார்த்தா ஆச்சரியப்படுவான் நீயா மாறிட்ட நீயே மாறிட்டியா பெரியதிசயம் அப்படி சொல்லாம் உங்களை பார்த்து யாரும் சர்ச்சுக்கு போறியா ஒண்ணும் தெரியலையே அதே மாதிரி தான் இருக்கே அதே சுருட்டு சிகரெட்டு பீடி அதே கூடி அதே கும்மாளம் அவர் நம்மளு அப்படின்னு சொல்றாங்கன்னா இன்றைக்கு ஆண்டு வருடம் சொல்லலாம் ஆண்டு வரையை மறுபடி ஜெனிப்பீங்க ஒருத்தனுக்கும் மாற்றமே தெரிய மாட்டேங்குது உங்கள் வீட்டில் சொல்லணும் நான் ஞான்சனை நடத்துகிறேன் அப்படியா ஒன்றுமே தெரியலையே அப்படி சொல்லக்கூடாது என்னப்பா ஒரு மாதிரி மாற்றமா இருக்கு ஒரு மாதிரி இருக்கே வித்தியாசமா இருக்கே என்ன மறுபடியும் பிறந்த அதன பார்த்த மாற்றம் தெரியுதே அப்படி சொல்லணும் அப்போதான் அர்த்தம் என்ன தெரியுமா எல்லாம் என்ன ஆயிடுச்சு ஒளிந்து போச்சு எல்லாம் என்ன ஆயிடுச்சு ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க ஆமின்னு சொல்லுங்க பழைய பேச்சு போயிடுச்சா பழைய நடவடிக்கை போயிடுச்சா நான் பொது சிருஷ்டி ஆகிட்டேன்னா அல்லது ரட்சிக்கப்படாத மனுஷனை போலவே இருக்கானா நம்மளுடைய பக்கத்து வீட்டில் நம்மளை பற்றி என்ன சாட்சி அவங்க ரொம்ப வித்தியாசமானவங்க அவங்க நம்மளை மாதிரி இல்லை அவங்க நம்மளை மாதிரி பேச மாட்டாங்க நம்மளை மாதிரி நடக்க மாட்டாங்க அதாங்க சாட்சி அதுதான் சாட்சி ஒரு முறை ஒரு அம்மா வீட்டுக்கு தெரியாமல் வந்து ஞானசானம் எடுத்துருச்சு என்ன இதை வந்து அந்த புருஷன் பலமுறை சொல்லியிருக்காரு நீ சர்ச்சுக்கு போகிறத கேள்விப்படுறேன் உன்னை போவிட மாட்டேன் ரொம்ப தடுத்தார் அந்த அம்மா போயே தீர்வேன்னு சொல்லி அந்த அம்மா சர்ச்சைக்கு வந்தாங்க அப்போ அவர் கடைசியாக ஒரே ஒரு கண்டிஷனுக்கு அனுப்பினாரா நீ போ ஆனால் ஞானஸ்தானம் மட்டும் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொன்னாரா அந்த அம்மா சரிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எவ்வளோ வருஷமாக அந்த மாதிரி ஞானஸ்தானம் எடுக்காமலே புருஷனுக்கு பயந்து 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 சர்ச்சுக்கு வந்திருக்காங்க ஆனால் ஒரு நாள் ஆண்டு ரொம்ப பலமாக பேசிட்டாரு அந்த அம்மாவால் அதுக்கு மேலே அடக்க முடியலை பாஸ்கிட்ட போய் சொல்லிட்டாங்களாம் பாசர் எப்படியாவது ஞானஸ்தானம் கொடுத்துருங்க என்னால் வந்து இனிமேல் எனக்கு அவருக்கு பயந்துட்டுலாம் இருக்க முடியாது அவரு பாஸ்ட்டு பயந்துட்டாராம் எப்பா எம்மா அவர் பொல்லாத மனுஷன் கொண்டுக்குன்னு போடுவார் உனக்குலாம் ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டேன் இல்லைப்பா சார் என்னன்னாலும் நான் பார்த்துக்குறேன் யாருக்கு தெரியாமல் வந்து நான் ஞானஸ்தானம் எடுத்துட்றேன் சரி வா நான் உனக்கு ஒழிஞ்சிருந்து கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு இவர் ஒரு நாள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த அம்மாவை வர சொல்லி கொடுத்துட்டாரு இந்த அம்மா ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி வீட்டுக்கு போயிருக்காங்க ஆனா இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் அவர் அப்படியே கவனிக்க ஆரம்பிச்சார் ஒரு நாள் ஒரு சந்தேகம் வந்துருச்சு இந்த அம்மா சர்ச்சு முடிச்சிட்டு வீட்டுக்கு போனோன்னே தொடப்ப கட்டையை பிடிச்சிட்டு நின்னாராம் நின்றுட்டு உள்ள விட்டு கேட்டாராம் நீ ஞானஸ்தான் எடுத்தியா அப்படின்னு கேட்டாராம் இந்த அம்மா ஒண்ணுமே புரியல என்ன இப்படி கேட்குறாரு நமக்கு சரி ஞானஸ்தானம் எடுத்து போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நடுங்கிட்டே ஞானஸ்தானம் எடுத்துட்டேங்க மன்னிச்சுக்கிடுங்க ஞானஸ்தானமாக எடுத்த உன்னை எடுக்க கூடாதுன்னு எத்தனை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடப்ப கட்டையை போட்டு அட்டி அட்டின்னு அடிச்சார அடிச்சுட்டு சொன்னாராம் இனிமே எடுப்பியா இனிமே எடுப்பியா இனிமே எடுக்கவே மாட்டேங்க ஒரே ஒரு தான் இனிமே என்ன பண்ணிட்டேன் அந்த தப்ப இனிமேல் நம்மளை பார்த்தா அப்படி தெரியணும் எடுத்த மாதிரி தெரியும் சிலதை பார்த்தா ரட்சிக்கப்படுச்சானே கூட தெரிய மாட்டேங்குது எந்த மாற்றமும் கிடையாது எந்த ஒரு மறுரூபமும் இல்லை உலகத்தானை போலவே நம்ம இருக்கக்கூடாது அவைகளை விட்டு பிரிந்து வந்து கிறிஸ்துக்குள்ளே புது சிருஷ்டியாக இருக்கிறேன் ஹலே லோயா என்ன பார்க்கிறவங்க கிறிஸ்துவை காணணும் ஒரு ராமியன் சொல்லுங்க இயேசு உயிர் தெழுந்தலாலே நடந்தது என்ன முதலாவது வந்து நான் மறுபடியும் பிறக்க முடியும் என்பதை அவர் உயிர்த்தெழுதலை பார்க்கும்போது நான் கண்டுபிடிக்கிறேன் கிடைச்ச நன்மை என்னென்னா மறுபடியும் பிறக்கிறது மாத்திரம் இல்ல அதே ஒன்று பேதரும் முதலாம் அதிகாரம் மூன்றாம் நான்காம் வசனத்தை திரும்ப வாசிக்கலாம் ஏசு கிறிஸ்து மறைத்தோர்ல எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவன் உள்ள நம்பிக்கை உண்டாகும்படி இரண்டாவது எழுதி கொள்ளுங்க எழுந்ததினாலே ஜீவன் உள்ள நம்பிக்கை நமக்குள்ளே உண்டாக சாத்தியம் உண்டானது ஜீவனுள்ள உள்ள நம்பிக்கை நமக்குள்ள ஏன் வருது அப்படின்னு கேட்டா இயேசு உயிரோடு எழுந்ததை பார்த்த பிறகுதான் அதை அனுபவிச்ச பிறகுதான் எனக்கு ஒன்று புரியுது எனக்குள்ள ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கு பாருங்க இந்த உலகத்தில் உயிர் வாழ்ற எல்லா மனுஷனும் ரசிக்கப்பட்டான்னு ரட்சிக்கப்படலையோ அவன் எல்லாருக்குள்ளேயும் நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையில் தான் வாழ்றான் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அவன் படிக்கிறான் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் வேலைக்கு போகிறான் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் கல்யாணம் பண்ணுறான் எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பி தான் போகிறான் நம்பிக்கை இல்லாமல் வாழ வாழ்க்கை என்ன பண்ண முடியாது வாழவே முடியாது ஒரு மனுஷன் நம்பிக்கை மட்டும் இழந்துட்டான்னா அதுக்கப்புறமா அவனுக்கு உயிர் வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் ஆர்வம் இல்லாமல் போயிடுது நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு அவசியம் ஆனால் நம்பிக்கொண்டிருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் உள்ளுமே ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை என்று நம்ம தைரியமா சொல்லலாம் ஏன் தெரியுமா அவர்கள் எதன் மேல நம்பிக்கை மேல் மேல்தான் நம்பிக்கை வச்சிருக்காங்க நம்ப கூடாதவைகள் மேல் நம்பிக்கை வச்சிருக்காங்க மறித்து போகக்கூடியவைகள் மேல் நம்பிக்கை வச்சிருக்காங்க இன்னைக்கு உலக மக்களுக்கு ஏங்க தைரியமா தூங்க போறாங்க என் காசு பேங்க்ல பத்திரமா இருக்கு அந்த நம்பிக்கையில தான் தூங்க போறாங்க அப்போ அவங்க நம்பிக்கை பணத்தின் மேலே வைக்கிறாங்க ஏன் வந்து நீ நிம்மதியாக தூங்குறாங்கன்னு சொன்னால் நாளைக்கு எனக்கு வேலை நிரந்தரம் மாதிரி இருக்க நான் போவேன் வேலைக்கு அப்படின்னு நம்புகிறாங்க ஏன் அவங்க தைரியமாக வந்து தூங்க போகிறாங்க அப்படின்னா நம்பிக்கையாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் நாம் பெற்ற இந்த வல்லமை இந்த அதிகாரம் எனக்கு கிடைச்ச இந்த ஆட்சி அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தைரியமாக படுக்க போறாங்க அப்போ இவங்க வைத்திருக்கிற நம்பிக்கை இல்லாமல் எதன் மேலே இருக்குன்னு கேட்டால் மாறக்கூடிய மாயையான வைகள் மேல் என்ன பண்ணுறாங்க நம்பிக்கையை வைக்கிறாங்க ஆனால் நமக்கு தெரியும் இந்த உலகமும் அதில் உள்ள எல்லாமே என்ன செய்யும் மாறி போகும் எல்லாமே மாயை மனுஷனுடைய ஜீவனை பற்றி வேதம் சொல்லுது உன் ஜீவன் என்னப்பா அது புகையை போல இருக்கு அது புல்ல போல இருக்கு இன்றைக்கு இருக்கு நாளை காணாமல் போயிடும் அது இருந்த இடம் கூட யாருக்கும் தெரியாது அப்போ ஒரு மனுஷனுடைய நம்பிக்கை இவைகள் மேல் இருக்கக்கூடாதுன்றது வேதம் சொல்லுது இவைகள் வந்து ஜீவனுள்ள நம்பிக்கை கிடையாது இவைகள் அனித்தியமானவைகள் அதனால தான் வேதம் நமக்கு கிளியராக சொல்லுது மனுஷனை நம்புவது வருதா பிரபுக்களை நம்புவது வருதா பொன்னை நம்புவது பொன்னை உன் நம்பிக்கையாக வைக்காத வெள்ளியை உன் நம்பிக்கையாக வைக்காத இவைகளுடைய விலை இவைகளுடைய நிலை எப்பொழுது மாறும்னு உனக்கு தெரியாது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் நம்ம நோட்டெல்லாம் செல்லாமல் போச்சுன்னு சொன்னாங்களா இல்லையா எத்தனை பேர் பதுக்கி பதுக்கி பத்திரமா எவ்வளோ நிம்மதியாக இருந்தாங்க எவ்வளவு தைரியமா இருந்தாங்க இவ்வளவு சேர்த்து வைத்திருக்கிறேன் கத்தோடைய கிருபை நாளே நமக்கு இனி பத்து வருஷத்துக்கு கவலை இல்லை கட்டுக்கட்டாக சேர்த்து வைத்திருக்கிறேன் நமக்கு எந்த கட்டும் உபத்திரவும் வராது நம்ம நாங்களா இல்லையா திடீர்னு ராத்திரியில் நம்ம பிரதம மந்திரி ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு உங்களுடைய ஐயாயிரம் ஆயிரம் இந்த ராத்திரி முதல் என்ன ஆகிடும் செல்லாம போயிடும் அன்னைக்கு அதையே நம்பி இருந்தவர்களுக்கு தூக்கம் போனது இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு திரும்ப அது அந்த பயம் வெளியே வரலை ஒரு நிமிஷம் தான் அவங்க வச்சிருந்த எல்லாமே என்ன ஆயிடுச்சு செல்ல காசா மாறிச்சு இந்த உலக நம்பிக்கையில் வாழுதுங்க என்ன நம்பிக்கைன்னு கேட்டா மாறக்கூடியவைகள் மறையக்கூடியவைகள் இவைகள் மேல்தான் நம்பிக்கை வைத்து வாழ்கிறாங்க ஆனால் பேதுரு பேசும்போது சொல்கிறாரு ஏசு உயிரோடு எழுந்ததுனால உங்களுக்கு மாயையான நம்பிக்கை அனித்தியமான நம்பிக்கையெல்லாம் கிடையாது என்ன நம்பிக்கைனா ஜீவனுள்ள நம்பிக்கை அலையிலோயா இந்த நம்பிக்கை யாருன்னா இயேசுவே நம்பிக்கை எத்தனை பேர் சொல்லுவீங்க அவர்தான் தான் என் நம்பிக்கை கத்தரை நம்புகிறவனோ செழிப்பா அவர்தான் தான் நம்பிக்கைக்குரியவர் ஏன் தெரியுமா அவர் ஒருவர்தான் நேற்றும் என்றும் என்றும் மற்ற எல்லாம் மாறிடும் அதனால தான் அவருக்கு ஜீவன் உள்ள நம்பிக்கைன்னு பேர் வச்சிருக்கு என் இயேசு மறித்தார் தீர்க்கதர்சிகளை அறிவி அறிவித்தபடியே கொலை செய்யப்பட்டார் ஆனால் மூன்றாம் நாளில் சொன்னபடி உயிரோடு எழுமினாருங்க அதை பார்க்கும் போது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு என் நம்பிக்கை நான் எது மேல வைக்க மாட்டேன் உயிரோடு எழுந்த இயேசுவின் மேல் நான் வைப்பேன் அவர் மறித்தார் உயிரோடு எழுந்தாரு இனிமேல் ஒரு காலும் மறிக்க மாட்டார் அவர் சொன்னார் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் என்ன பண்ணுவேன் உங்களோடு இருப்பேன் அந்த நம்பிக்கை கொலோசியர் ஒன்று இருபத்தி ஏழு சொல்லுகிறது கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பதே இந்த ரகசியம்ன்றார் அந்த மகிமையான நம்பிக்கையாகிய கிறிஸ்து எங்க இருக்கிறார் சொல்லுங்க எங்க இருக்கிறாரு என்னங்க சொல்லுங்க ஏதோ யாருக்குள்ள இருக்கிறாரு நமக்குள்ள சொல்லுங்க கை வச்சு சொல்லுங்க என்னக்குள்ள சொல்லுங்க பாப்போம் கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எங்களுக்குள்ள எனக்குள்ள அவர் அவர் மரணம் வந்து பொதுவாக நம்பிக்கையெல்லாம் உடைச்சு போடுறோம் இது வரைக்கும் நம்புனது எல்லாமே உடைச்சு போடுறோம் அதாவது சில பேருக்காக நம்ம வந்து ஜெபம் பண்ணுவோம் வேண்டுதல் செய்வோம் உதவி செய்வோம் காத்திருப்போம் எவ்வளவோ நம்ம வந்து பிரயாசப்படுவோம் பணம் செலவழிப்போம் அவங்களுக்கு சிகிச்சை கொடுப்போம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் இறந்துட்டாங்க நியூஸ் வந்த உடனே என்ன ஆகிடும் நம்பிக்கையெல்லாம் ஒரு நிமிஷத்தில் அப்படியே இருளாகிடும் இனி என்ன பண்ண முடியும் எவ்வளவோ முயற்சி பண்ணோம் பணம் செலவழித்தோம் பிரயாசப்பட்டோம் இறந்துட்டாங்க அப்படின்னா இனிமேல் நம்புறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் என் ஏசு மறித்தவர் மாத்திரம் இல்லை அவர் மூன்றாம் நாள்ல உயிரோடு எழுமினாருங்க தான் நம்ம வாழ்க்கை எப்படி வாழலான்னா நம்பிக்கையோடு வாழலாம் நம்பிக்கையோடு வாழலாம் ஒன்று குறைந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் பதினேழு முதல் பத்தொன்பது சொல்லுகிறது கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும் நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் கிறிஸ்து நித் கிறிஸ்துக்குள் நித்திரையடைந்தவர்களும் கெட்டிருப்பார்கள் இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம் கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்தரை அடைந்தவர்களில் முதற் பலனான ஏன் கிறிஸ்துவ வாழ்க்கை நம்பிக்கையோடு இருக்கு தெரியுமாங்க என் முதலாவது உயிரோடு எழும்பினாரு அவரை விசுவாசிக்கிற நானும் அதே நம்பிக்கையினால உயிரோடு எழும்புவேன் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க ஒரு ராமன் சொல்லுங்க அதனாலதான் பவுல் எழுதும் போது சிலோனிக்கிற எழுதுவாரு நீங்கள் அஞ்ஞானிகளை போல துக்கித்து நீங்கள் கவலையா இருப்பது எனக்கு இஷ்டம் கிடையாது ஏனென்றால் கிறிஸ்துக்குள்ள ஒருத்த மறித்திருப்பான் இயேசுவோடு கூட அவன் என்ன செய்வான் உயிரோடு எழுந்திருப்பான் அலையிலா அதனால தான் கிறிஸ்துவர்களுக்கு மரணத்திலேயும் நம்பிக்கை இருக்கு மரண வேலையில் கூட நாம் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறது இல்லை இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த நம்பிக்கை இல்லாமல் போயிடுது அதனால் மன்னிச்சுக்கிட்டுங்க இறந்து போன பிறகு கல்ரையில் போய் பால் ஊற்றுறது இறந்தவர்களுக்கு சாப்பாடு வைக்கிறது ஃபோட்டோவுக்கு பூஜை பண்ணுறது ஃபோட்டோவுக்கு முன்னால் சாப்பாடை வைக்கிறது இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இவங்க நம்பிக்கை என்ன ஆகிடுச்சு அந்த உலகத்தோடு முடிஞ்சு போயிடுச்சு ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது என்னது கிறிஸ்து குளம் மறித்தவங்க இயேசுவோடு இருக்கிறாங்க ஆண்டவர்களை மீண்டும் உயிரோடு எழுப்புவார் ஏன் எழுப்புவாரு கேட்டால் அவரே உயிரோடு எழுப்பினாருங்க அவரை நம்புகிறவர்களையும் தேவன் உயிரோடு எழுப்ப வல்லவர் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு தான் இந்த நாளை நம்ம கொண்டாடணும் இந்த நாள் ஒரு நம்பிக்கையின் நாள் என்ன நம்பிக்கைன்னா ஜீவன் உள்ள நம்பிக்கை எல்லாரும் சொல்லுங்க ரிசரக்ஷன் மேட் ரீ அஷ்யூரன்ஸ் இன் கிரைஸ்ட் பாசிபிள் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன் ஒன்று பேதர் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம் பாருங்க அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுமின எழுந்ததினாலேயே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் இதில் முக்கியமான வார்த்தை இங்கே நான் முக்கியப்படுத்துறது அழியாத மாசற்ற வாடாத சுதந்திரத்திற்கு ஏதுவாக என ஜெயிப்ப ஜெனிப்பித்தார் என உயிரோடு எழுப்பினார் என மறுபடியும் பிறக்கப்படினார் இதோட அர்த்தம் என்னன்னா ரிசர்ரக்ஷன் மேட் ரிசர்வ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் இன் ஹெவன் பாசிபிள் எனக்காக ஒரு வாடாத அழியாத மாசற்ற சுதந்திரத்தை என் தேவன் எனக்காக பரலோகத்துல வைத்திருக்கிறான் என்று நம்ப பண்றது என்னன்னு கேட்டா இயேசு உயிரோடு எழுந்ததுனாலதான் எனக்காக அவர் ஒரு சுதந்திரத்தை எனக்காக வைத்திருக்கிறார் மாசற்ற அழியாத சுதந்திரம் அப்படின்னா மரணம் அதை வந்து கெடுக்க முடியாது அந்த சுதந்திரத்தை இரண்டாவது மாசற்றது அப்படின்னா பாவம் அதை மேற்கொள்ள முடியாது மூன்றாவது வாடாத சுதந்திரம் அப்படின்னா காலம் அதை மாற்ற முடியாது இட் இஸ் டெத் ப்ரூஃப் சின் ப்ரூஃப் அண்ட் ஏஜ் ப்ரூஃப் எது வேணாலும் சரி ஆண்டவர் எனக்குள்ள எனக்காக வைத்திருக்கிற சுதந்திரத்தை அது ஒன்றுமே மாற்றாது அதனாலதான் அப்போ சொல்ல பவுல் ரொம்ப தைரியமா சொன்னாரு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் சொல்லிட்டு உடனே சொல்றாரு இது முதற்கொண்டு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அந்நாளிலே கருத்தர் எனக்கு தருவார் எனக்கு மாத்திரம் இல்ல அவருடைய எதிர்நோக்கி காத்திருக்கிற யாவருக்கும் அதை தருவா எனக்காக ஒரு சுதந்திர தான் வைத்திருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்க நிறைய பேர் நிறைய வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க சில இடங்களில் பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க ஆயிரம் ரூபாய் கொடுங்கள் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுங்கள் உங்களுக்காக ஒரு பிளாட் ஒண்ட நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் உங்க பேர்ல எழுதி கொடுக்கறாங்க பத்திரம் மட்டும்தான் இருக்குமே தவிர ஒரு பிளாட்டு இருக்காது சில இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஏமாந்தவங்க என்னென்னா நீங்கள் மாதம் ஐநூறுரூவா கொடுத்தா போதும் உங்களுக்கு இருபத்தஞ்சி வருஷத்தில் ஒரு தேக்கு மரத்தை நாங்கள் வளர்த்து உங்களுக்கு அப்படியே செல்வமாக கொடுப்போம் கடைசியில் பார்த்தா அந்த ஒரே மரத்தை இருபத்தஞ்சாயிரம் பேர் காமிச்சிருக்கான் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு போய் பார்த்தா இருபத்தஞ்சாயிரம் பேர் நிற்கிறான் எல்லாருக்குமே அதே தேக்கு மரம் தான் எல்லாேருக்கும் வேணால் துண்டு போட்டு ஆளுக்கு பென்சில் மாதிரி பாக்கெட்டில் வச்சு தேக்கு மரந்தேன்னு சொன்னேன் என்ன சைஸில் சொ கொடுத்தேன்னு சொல்வேண்ணா சொல்லலைல்ல தேக்கு மரத்தில் ஒரு துண்டு எடுத்து வீட்டில் மாட்டிக்கோ இதுதான் இன்னைக்குள்ள நிலமை ஏன் நம்பிக்கை இழந்து போய் ஜனங்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க கேட்டால் இந்த இடத்துல போட்டால் நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும்னு போடுறாங்க ஆனால் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு சொன்ன ஆள் எங்கே போனான்னு தெரியல அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு ஆனால் நம்முடைய இயேசு அப்படி அப்ஸ்காண்ட்லாம் ஆகலை அவர் சொன்னார் நான் போகிறேன் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறேன் ஆயத்த பண்ணி முடித்த பிறகு வந்து உங்களை கூப்பிட்டு போகிறேன் எப்படிங்க இதை நம்புறது அவரே போனவர் திருப்பி வராமல் இருந்திருந்தா எங்க இவரே போய் சேர்ந்துட்டு ஆளை காணும் இவர் எங்கே போய் எடுத்த ஆயுத்த பண்ணி இவர் எப்போ வந்து நம்மளை கூட்டுட்டு போகிறது சொல்றது வாஸ்தவமாக இல்லையா ஆனால் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்குது எனக்கு என் ஏசு சொன்னபடி மறிச்சாரு சொன்னபடி என்ன செய்தாரு உயிரோடு எழுப்பினார் இப்போ நான் நம்புகிறேன் எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஒரு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் எனக்காக வாடாத பாவம் இல்லாத ஒரு சுதந்திரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறா அவருடைய வார்த்தையை நான் இப்போ நம்ப முடியும் அவர் ஏமாற்ற தேவன் அல்ல எனக்காக சுதந்திரத்தை வைத்திருக்கிறார் இன்றைக்கு ஏன் நான் அந்த உயிர் தெளிந்த நாளில் நான் தைரியமாக கர்த்தரை நான் நம்ப முடியும் ஏன் நான் ஆராதிக்க முடியும்னா உயிர் தெளிதலால் நமக்கு வந்த மூன்று காரணங்கள் மூன்று விளைவுகள் இருக்குது முதலாவது என்னது உயிர் தெழுதலால் உண்டாகுது ஐ கேன் என் உயிரோடு எழுமின உண்மையானால் என்னையும் மறுபடி பிறக்கவர் வல்லவராயிருக்கிறார் பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி ஏசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் எனக்குள்ளே இருக்கும்படி பழையகளில் நாம் ஒழித்து என்னை மாற்ற என் தேவன் வல்லவராயிருக்கிறார் இரண்டாவது என் உயிர் நான் நோக்கி பார்க்கும் போது எனக்கு கிடைக்கிற காரியம் என்னன்னா ஒரு ஜீவனுள்ள உள்ள நம்பிக்கை எனக்கு உண்டாகுது இன்னைக்கு நான் ஒரு மறிச்சு போன ஒரு சமாதியில் இருக்கிற இயேசுவை நான் வந்து பூஜை பண்றக்கு ஆராதனை பண்ணுறதுக்கு அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு அவரை வந்து நான் நினைச்சு வணங்குறதுக்கு அவருடைய கல்லறைக்கு போய் நான் நிற்கலை எனக்கு தெரியும் உயிர்த்த இயேசுங்க இல்லை அவர் எழும்பி போயிட்டாரு அவர் எந்தெந்த ஜீவனோடு இருக்கிறார் ஹலோ லூயா அவர் உயிரோடு இருக்கிறாரு அவர் மறிக்கலை மறித்து உயிரோடு எழும்பி என்றென்றும் பிதாவின் வலது பிரசத்தில் இருக்கிறாரு அந்த நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது ஜீவனுள்ள நம்பிக்கை எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் நான் ஏன் கலங்கணும் நம்பிக்கையோடு வாழுவேன் உயிரோடு எழுந்ததுனால எனக்கு தேவனால் வைக்கப்பட்ட நித்திய சுதந்திரம் எனக்கு இருக்குது அதனால் எந்த துன்பம் வந்தும் போராட்டம் வந்தாலும் என் மரணமே வந்தால் கூட பயப்பட மாட்டேன் கத்தர் எனக்காய் வைத்த சுதந்திரத்தை அவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ளவர் வல்லவராக இருக்கிறார் ஆகவே நான் என்ன பண்ண மாட்டேன் ஒன்றை குறித்தும் கவலைப்பட மாட்டேன் என் வாழ்க்கை நம்பிக்கையோடு முன்னேறுவேன் விசுவாசிக்கிறோம் ஆமையன் சொல்லுங்க பாப்போம் இப்ப புரிஞ்சுதா ஏன் ஆண்டு உயிரோடு எழுந்தாருன்னு சொல்லி இதற்காகவே உயிரோடு எழுந்தார் நம்மை மறுபடியும் பிறக்கப்பட ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுக்கும்படி மாறாத வாடாத நித்திய சுதந்திரத்தை என கொடுக்கும்படியாக இயேசு உயிரோடு எழுந்தார்